நம்ம இன்னைக்கு பாலே இல்லாமல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம பாயாசத்தில் பால் சேர்ப்போம், கொஞ்சமாவது பால் சேர்ப்போம். ஆனால் இந்த பாயாசத்தில் கொஞ்சம் கூட பால் சேர்க்கல, அதே மாதிரி டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட குறை இருக்காது. ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பால் சேர்த்து பண்ணுற பாயாசத்தை விடவே இது ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஜவ்வரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜவ்வரிசி முழுமையாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 1 கப் அளவுக்கு வறுத்த சேமியா எடுத்துக்கோங்க. வறுத்த சேமியா, வறுக்காத சேமியா எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வறுத்துட்டு தான் பாயாசத்து கூட சேர்க்கணும். இப்போ இந்த சேமியாவோட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகியிருக்கு. சேமியா நல்ல ஒரு பொன்னிறமாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு பக்கம் ஜவ்வரிசி முழுமையாக வெந்து வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியாக மசிய வரும். இப்போ வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஜவ்வரிசி ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஜவ்வரிசியோட அளவு அதிகமாகவும் சேமியாவை கம்மியாகவும் கூட சேர்த்துக்கலாம். சேமியா வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இது போல் வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சேமியா முழுமையாக வெந்துருச்சு. நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஈஸியாக நசிய வரும். அப்போ சேமியா முழுமையாக வெந்திருக்குன்னு அர்த்தம். சேமியா முழுமையாக வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சக்கரை சேர்க்கணும், இல்லைனா சேமியா வேகாது. இப்போ இது கூட 2 கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் மீடியமான ஸ்வீட்னஸ் தான் சாப்பிடுவீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு சக்கரை கூட கரெக்டாக இருக்கும். 2 கப் சக்கரை சேர்க்கும்போது நல்லா திதிப்பாக இருக்கும். சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா இது போல் கலந்து விடும்போது சக்கரை ஈஸியாக கரைஞ்சிரும். நீங்கள் சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்க்கறதுனால நல்லா கம கமன வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நெய்யில் தாளித்த முந்திரி சேர்த்துடலாம். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய்யில் 1 கைப்பிடி அளவு முந்திரி எடுத்து பொன்னிறமாக வறுத்துட்டு நெய்யோடவே இதை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாலே இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாயாசம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடாக குடிக்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை.